நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் வெறும் இரண்டே பொருட்களை வைத்து எந்த விதமான மருத்துவ முறையும் இல்லாமல் இயற்கையாகவே பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பினை அதிகரித்து கொடுக்கக்கூடிய முறை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் எந்த விதமான மருத்துவ செலவுகளும் பக்க விளைவுகளும் இல்லாமல் பெண்கள் இயற்கையாகவே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய இந்த இயற்கை முறையை பயன்படுத்துங்கள் இன்றைய வாழ்க்கை முறையில் சூழ்நிலைகள் மாறி வருவதால் நம்மில் பலரும் இயற்கையான முறையில் கருத்தரிப்பதை நமக்கு இயலாத காரியம் என்று நினைத்துவிட்டு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை மருத்துவர்களிடம் இழந்து மருத்துவ சிகிச்சைகள் பெற்று இயற்கை முறையில் கருத்தரிப்பதையே மறந்துவிட்டோம் அதனால் இந்த காணொலியை பார்க்க இந்த காணொலியை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்த ஆண் பெண் எவராக இருந்தாலும் இதில் வரக்கூடிய தகவல்களை நமது சகோதரிகளுக்கு பயன் பயிருங்கள் அவர்கள் பயன்பெறட்டும் இந்த காணொலியை முழுவதுமாக ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பயன்பெறுங்கள் ஆரோக்கியமான கருத்தரிக்கும் முறையை நமக்கு அளிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய இரண்டு பொருள்கள் எவை என்றால் அதிமதுரம் திராட்சை இந்த இரண்டு பொருள்களையும் நாம் சம அளவில் எடுத்து அதாவது அதிமதுரம் எவ்வளவு எடுக்கின்றோமோ அதே அளவிற்கு திராட்சையையும் இது உலர்ந்த திராட்சையாக இருக்க வேண்டும் உலர்ந்த திராட்சையும் கருப்பு திராட்சையாக இருந்தால் மிகவும் நல்லது இந்த இரண்டு பொருள்களும் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இவை இரண்டையும் சமமாக பொடி செய்து வைத்துக்கொண்டு குறைந்தது ஐம்பதிலிருந்து நூறு கிராம் என்ற அளவில் எடுத்து தண்ணீரில் நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்த பிறகு அந்த கலவையை சுத்தமான பசும்பாலில் கலக்கி இந்த பாலானது பச்சை பாலாக இல்லாமல் சிறிதளவு வெது வெதுப்பான பாலாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய பசும்பாலில் கலக்கி பெண்கள் மாதவிடாய் தொடங்கிய நாள் முதல் ஐந்து நாட்கள் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து சாப்பிட்டு வரும் உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் அல்லது உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கருத்தரிக்கும் வரை இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் வரை தொடர்ந்து நீங்கள் இந்த முறையில் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கருத்தரிக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும் இந்த முறையானது நமது முன்னோர்கள் செய்து பார்த்து கை கண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்ட ஒரு இயற்கை முறையாகும் எந்தவிதமான விதமான பக்க விளைவுகளும் பாதிப்புகளும் ஏற்படுத்தாத இந்த இயற்கை முறையை பயன்படுத்தி உங்களுடைய சகோதரிகள் மனைவி அல்லது உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கான கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்க நீங்கள் உதவுங்கள் இந்த காணொலியை காணக்கூடிய உங்களுக்கு பயன் தருவதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு கண்டிப்பாக பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொளியை பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை இயற்கை முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்